ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை ஆகஸ்ட் 9 ஆடி கிருத்திகை திருமண வரம் தரக்கூடியது கிருத்திகை விரதம். அதிலும் இது விசேஷமான ஆடி கிருத்திகை தினம். இந்த நன்னாளில் முருகப்பெருமானை இயன்றவர்கள் விரதமிருந்து வழிபடலாம். இயலாதவர்கள் கோவிலுக்கு சென்று கார்த்திகேய பெருமானை வழிபட வாழ்க்கையில் இருந்த தடைகள் துன்பங்கள் நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம். அதனால் இந்த நன்னாளில் திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமண வரம் தரும் அற்புதமான இந்த பாடலை தொடர்ந்து சொல்லி வர திருமணம் விரைவில் கை கூடும் அப்படின்னு சொல்லப்படுறது. மேலும் திருமண தடை நீக்கி விரைவில் திருமண வரம் தரும் ஒரு சிறப்பு வாய்ந்த முருகன் கோவில் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அதோட சேர்த்து இன்னும் பல தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். திருமணம் ஆகாமல் இருப்பது ஒரு பிரச்சனை என்றால், திருமணமான பின்பு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்பது குடும்பத்தில் பெரும் பிரச்சனையாக உள்ளது. ஆகவே திருமண தடையை நீக்குவதற்கும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நிலவ, தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்பட அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை பற்றி தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம். நாளை ஆடி கிருத்திகை தினத்தில் தொடங்குங்கள். எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து காலையில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை 6 உச்சரித்தால் போதும். அதற்கு முன்னால நாம திருப்புகழ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். திருப்புகழ்ன்றது முருக கடவுள் மேல அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல். கிட்டத்தட்ட 13,000 அதிகமான பாடல்களை கொண்ட இந்த நூல்ல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பலன் தரக்கூடியது. பிரச்சனைகளிலிருந்து விரைவில் விடுபட வேண்டும், தீர்வு கிடைத்து நன்மை பெற வேண்டும், நன்மை நடைபெற வேண்டும்னு நினைப்பவர்கள் திருப்புகழை பாராயணம் செய்தாலே போதும்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய சொற்பொழிவுல அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார். ஒவ்வொரு முறை வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுடைய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் தடைப்பட்டுண்டே போறதே, தீர்வு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்பா. அதற்கு கலியுக கடவுளான முருகனின் திருப்புகளிலிருந்து ஒரு பகுதியான திருமண திருப்புகளை தான் அவர் அனைவருக்கும் பரிந்துரைப்பார். அதை எப்படி சொல்லணும்ன்ற தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை விளக்கேற்றினா போறும், 6 மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை விளக்கேற்றி வைத்து தினமும் 6 தொடர்ந்து 48 சொல்ல வேண்டும். திருமண வயதில் இருக்கும் பெண்கள் அல்லது பெண்ணின் தாயார் மற்றும் பையன் அல்லது பையனுடைய தாய் தந்தையர் இந்த மந்திரத்தை தொடர்ந்து கூற உடனடியாக பலன் கிடைக்கும். 48 தொடர்ந்து பாராயணம் செய்தால் கண்டிப்பாக எந்த விதமான திருமண தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கி 48 முடிவதற்குள் நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. திருமணமானவர்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை கூறினால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் விட்டு சென்ற உறவுகள் சேரும் என்பது கண்கூடான உண்மை. இந்த பாடலானது திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து பாடப்பட்டது. மனதில் உள்ள துன்பங்கள் கவலைகள் அகன்று மணமாலை கை கூட முருகப்பெருமானின் திருமார்பில் இருக்கும் மாலையை வேண்டி பாடுவது போல் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பாடலை தினமும் நம்பிக்கையுடன் பாராயணம் செய்து பயனடையுங்கள். நாம பாடலை பார்க்கலாம். திருப்புகழ் 101 5 திருச்செந்தூர் பதிகம். விரல் மாறணைந்து மலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாலறிந்துன் இருதாளிரைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாம்.
விரல் மாரணைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே மனதார முருகப்பெருமானை வேண்டி இந்த பூஜையை செய்பவர்களின் வேண்டுதல் கூடிய விரைவில் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முருகப்பெருமானை வேண்டி நம்பிக்கையுடன் இந்த திருப்புகழை படித்து பலன் பெறுவோம். அடுத்தது திருமணம் கைகூட உதவும் உற்சவம் ஒரு கோவில்ல நடக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ராமபிரான்ட லவனும் குச்சனும் போரிட்ட இடம் சிறுவாபுரி அப்படின்ற செய்தி திருப்புகழ் வழியாக தான் அறியப்படுறது. இந்த கோவில்ல முருகப்பெருமான் மணக்கோலத்துல காட்சி தரார். அந்த வள்ளி மணவாள பெருமானை வணங்கினால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். கல்விக்காகவும் செல்வ விருத்தி தொழில் விருத்தி இதற்காக பாலசுப்ரமணிய சுவாமியை வழிபடுவோர் ஏராளம். இந்த திருத்தலத்துல முக்கியமாக திருமண பிரார்த்தனைக்காக வள்ளி மணவாள பெருமான் திருமண மகோத்சவம் விமரிசையா நடத்தப்படுறது. இந்த மகோத்சவத்தின் போது திருமணம் முடிந்ததும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மாலை கொண்டு வந்து அதை சுவாமிக்கு முருகப்பெருமானுக்கு அணிவித்து அதை பெற்று தாங்கள் அணிந்து கோவிலை வலம் வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பங்கேற்பவர்களுக்கு அடுத்த திருமண மகோத்சவத்துக்குள்ள திருமணம் கைகூடி விடுவதாக பக்தர்களின் நம்பிக்கை. இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னையிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு கிராமத்துல இருக்கு. இயன்றவர்கள் இந்த திருத்தலத்துக்கும் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு பலன் பெறலாம். இன்னொரு முறை இந்த திருமண திருப்புகள் பாராயணம் செய்யலாம். விரல் மாரணைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்துன் இருதாளிறைஞ்சு மடியாரிடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே. இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் அனைவரும் தவறாமல் இந்த திருப்புகழை பாராயணம் செய்து நலமும் வளமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.